ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். எங்களை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்தது, அதனால வீடியோ போட முடியல. நாங்கள் ஸ்டில் இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயட்ல தான் இருக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்கும், நடுவில் கொஞ்சம் சில சீட்டிங்கள் இருந்தது, இருந்தாலுமே வந்து எங்களோட வெயிட் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ரொம்ப நாளாக வர ஒரு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே வரவே இல்லை. ஸோ நானும் டயட்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து அந்த லாஸ்ட் கம்மியாகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு ஒன் டே தான் சாப்பிட்றது. ஸோ இது எல்லாரும் என்னோட வெயிட் ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க. ஸோ என்னோட வெயிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அவங்களோட வெயிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அவங்களோட வெயிட் பாத்துருப்பீங்க. சோ அவங்க வந்து லாஸ்டா நீங்க பார்த்தது வந்து அவங்களோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 85 நோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 8 சீரீஸ்ல இருந்தே வந்து மைனஸ்ல போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ரொம்ப. அதாவது இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அவ்வளவுதான், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்க வெயிட் இன்னது, அதனாலதான் சரி போட்டுடலாம் வீடியோ. நான் போட்டு காட்டி, நான் வந்து அந்த 7 சீரீஸ் வந்தாதான் வெயிட் காட்டுவேன் ஒரு தெளிவான குறிக்கோள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு, 7 சீரீஸ் வந்தாதான் நான் வீடியோக்கே வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்துருச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கும் காட்டியாச்சு பாருங்க. இப்போ இப்படிதான் இருக்கும். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், சில பிராண்ட்ஸ்ல வந்து சைசஸ் வந்து எக்ஸ்எல்லே வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். சில பிராண்ட்ஸ்ல வந்து அவங்க கிளாத் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க சைசஸ்ல, அப்போ வந்து அவங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் தான் ஃபிட்டா இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் வந்துட்டாங்க. ஸோ அதை நிறைய ஸ்டிச் பண்ணி சைஸ் எல்லாம் மாத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து கொஞ்சம் வீடியோ நம்ம என்னதான் வெயிட் லாஸ் பண்ணாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறினாதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிருக்கோம். நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்மளுக்கே நம்மள பார்க்க பிடிக்கும், பரவாயில்ல நம்ம வெயிட் லாஸ் ஆயிருக்கோன்றது நம்ம போடுற ட்ரெஸ்ல தான் தெரியும். இன்னும் நம்ம அந்த லூஸாவே ட்ரெஸ் போட்டுருந்தா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்குலாம் வந்து இப்போ நான் இதை டைட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அது எனக்குன்றதே வரும் நல்லாவே வந்துட்டு. ஸோ நான் ஆக்சுவலி அப்போ குறைக்கும் போது கூட நான் 80 தான் லாஸ்டா இருந்தேன். 79 நான் வரல. ஸோ எனக்கு இப்போ 79 வந்துட்டேன்றது கொஞ்சம் பெரிய சந்தோஷம் தான். அதே மாதிரி சில பேருக்கு வந்து நான் குறைஞ்ச மாதிரி கூட சில பேர் தெரியாம இருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து என்னோட ஷோல்டர், அது வந்து எங்களோட பரம்பரை இதுன்றது அப்படிதான். ஷோல்டர் வந்து பிரெத்ன்றதுனால ஸோ எனக்கு எவ்வளவு வெயிட் லாஸ் ஆனாலும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து இந்த இன்ச்சஸ்ல லாஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க. எப்படி சொல்லு, இவங்க இப்படிதான் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களோட போட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது, அதுலேருந்து இந்த ஒரு சேஞ்சஸ் தான் அவங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணி அதாவது டைட் பண்ணி தான் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ இதுதான் சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கும் இந்த சேஞ்சஸ் கிடைக்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இப்போ இவர் இப்படி தான் இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இது வந்து பெரிய டிஷர்ட்ன்றதுனால அவங்களுக்கு இன்னும் இதுவாகல, லூஸாக அதாவது கொஞ்சம் இதுவாக தெரியுறாங்க. ஸோ அதனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகன்றதுனால அப்படி தெரியும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கேன். ஸோ இதுலையுமே இன்னும் நான் குறைச்சிட்டு போகணும் போ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், நாங்கள் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே எங்களுக்கு பெருசாகவும் இருந்தது இல்லை. ஸோ அதனால நாங்கள் இப்போ இந்த குறைச்ச வெயிட் லாஸும் சரி, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி குறைச்சாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் வாக்கிங் நான் நடுவில் போய் கூட முடியாமல் விட்டுட்டேன். ஸோ டைமிங் இது அட்ஜஸ்ட் ஆகலைன்றதுனால விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே இல்லாம ஆக்டிவிட்டிஸும் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் பாடி, கொஞ்சம் வயிறு தெரியுது. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கின்லாம் லூஸ் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க உங்களோட டைமிங்கை உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வீட்லயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஹெவி வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி எல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட லாஸ்ட் 10 kgs இல்ல 15 kgs தான் குறைக்கணும்னா அப்படின்ற டைமிங்ல நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதுல கொஞ்சம் வெயிட் லாஸ் ரிசல்ட்டும் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேப்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி பாடி ஸ்கின் வந்து டைட் ஆகும், பாடி டைட் ஆகும், ஷேப்ஸுமே வர ஆரம்பிக்கும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் மாறும். சோ அந்த மாதிரி பண்ணுங்க. சோ நாங்க அந்த மாதிரி வந்து எங்களுக்கு டைமிங் அட்ஜஸ்ட் ஆகாததுனால இப்போ நாங்க ஃபுட்லயே தான் நாங்க குறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃபுட் மீன்ஸ்னா ஃபுட் சாப்பிட்டு இல்ல, ஒரு ஒன் டேக்கு ஒன் மீல் தான் சாப்பிடுறது. சோ இதுக்கு அப்புறம் அப்படி இருந்தா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தா மட்டும்தான் வெயிட் இதுக்கு அப்புறம் லாஸ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் லெவல் மீல்க்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் மீல்க்கே நாங்க போயிட்டோம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாவே சாப்பிடாம மறுநாள் சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்க போயிட்டோம். அதனால ரெசிபிஸ் போடுவோம் அதனால ரெசிபிஸ் அப்படின்றது பெருசா போட முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் ரெசிபிஸ் வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆகணும், அதே மாதிரி அவங்க ரைஸ் சாப்பிட்டு அந்த ஃபீல வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் மாத்தி மாத்தி செஞ்சு சாப்பிட்டாதான் ஃபுல்ஃபில் நடக்கும். அதே மாதிரி இந்த பாலியோ டயட் பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவசியமே இல்ல எதுவுமே சாப்பிடாம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கணும். எனக்கு வந்து லாஸ்ட் எனக்கு ஒரு 5 kg 6 kg கம்மியான போதும். நான் அதுக்கு மேல ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம இதுதான் நான் 60 kg 55 அதெல்லாம் நான் சத்தி அதாவது வர வேண்டியது இருக்கலாம். ஆனா யாருக்குன்னா அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து வரணும். அதுக்கப்புறம் அவங்க பாடி டைட் ஆகிற விஷயங்களை பண்ணலாம், பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 177 இவங்க வந்து ஹைட் சென்டிமீட்டர்ஸ்ல அப்படி இருக்கவங்க 65 போனாங்க அப்படின்னா அவங்க அண்டர் வெயிட் போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணக்கூடாது. அதாவது வந்து நீங்க யோசிக்கலாம், நீ இன்னும் கூட கம்மி பண்ணலாமே உங்களுக்கு அப்படி யோசிக்கலாம். பட் எங்களுக்கு இது எங்களுக்கு போது பண்ணலாம் தான் இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 kg குறைக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒரு 5 kg குறைக்கிற மாதிரி இருக்கு. 20 kg இருந்து இப்ப 79 kg ஒரு 40 kg வந்து நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட்டி வச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அப்பன்றத விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு எங்களுக்கு. சோ எங்களுக்கு இது போதும். ஆனா எங்க வெயிட் லாஸ் ஆச்சுனா சந்தோஷம் தான். பட் நம்ம பாலியோல தான் இருப்போம். ஆமா. சோ அதே மாதிரி இதுக்கு மேல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் பெருசா வராது. ஏன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்கு. ஒரு ஆக்சுவலி கரெக்டா இன்னொரு 2 months இல்ல 3 months ஆயிடும் எங்களுக்கு அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் குறையறதுக்கு. சோ எங்களோட டார்கெட் நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து டெய்லி ரெசிபிஸ் எங்களோட எல்லாமே நாங்க போடுவோம். அதே மாதிரி இவங்க வந்து டெய்லி வந்து டயட் என்ன பண்றோம், அதாவது டயட் பத்தியும் சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ வெயிட் லாஸ் பண்றதோட இது எல்லாமே இவங்க டெய்லி உங்களுக்கு வீடியோஸா போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய பேருக்கு போன்ல டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்து போட முடிய மாட்டேங்குது. அதுதான் விஷயம். நாட்கள் போக போக மீல்ஸ் வந்து எதுவும் பெருசா இருக்காது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டக்குன்னு சாப்பிட்டு போயிடும். அதாவது இது இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து டயட்ட டிராவல் பண்ண நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அது லாஸ்ட் லெவல் போகும்போது பசியே இருக்காது. சாப்பிடணும், ரெசிபி செஞ்சு சாப்பிடணும், இது எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும், 3 வேளை கரெக்டா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம போயிடும். சோ அந்த ஸ்டேஜ்ல தான் நாங்க இருக்கோம். சோ அதனாலதான் வந்து ரெசிபிஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ் ரெகுலரா அந்த 3 வேளை நாங்க சாப்பிடறோம் இது சமைக்கிறோம் அப்படின்னு காட்ட முடியும். நாங்க வச்சிருக்கிற எனர்ஜி வந்து தீரன் பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான். எக்ஸ்ட்ராவா நாங்க அதை செலவு பண்ணியும் எக்ஸ்ட்ராவா வேற ஏதாச்சும் பண்ணியும் நாங்க வந்து அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ ஏன்னா இந்த 2 மாடி நாங்க ஏரியா தீரனை பாத்துக்கணும், அவனும் சாப்பிடுறது இல்லையா. நாங்கதான் சாப்பிடுறதுன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல டயட்ல இருந்துறாரு, அவரும் சாப்பிடுறது இல்ல. அப்படியே போயிட்டு இருக்கு. சோ இப்போ நாங்க வந்து நீங்க என்னடா இவங்களை வந்தாங்க திடீர்னு வந்தாங்க ஆளை காணும் வந்தாங்க போனாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல. அதே மாதிரி நாங்க வந்து வீடியோஸ் போடல அப்படின்னாலும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ற விஷயங்கள் நான் பர்சனலா டயட் செட் கொடுத்து ஃபாலோ பண்றவங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே டிராவல் பண்ண வைக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆனா வீடியோஸ் மட்டும் போட முடியல, அது வேற தவிர்த்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. நாங்களுமே வந்து பெருசா சீட்டிங் எல்லாம் இல்லாம சேம் அதே வெயிட்ல இவங்க வந்து இன்னுமே குறைச்சிருக்காங்க பாத்தீங்க. சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 kg வந்து ஏறி இறங்குற விஷயங்கள் அப்படியே பேலன்ஸ் ஆயிட்டு போயிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 182 cm இருப்பேன். சோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 kg அப்படிங்கறதுல ஸ்டேபிளா நிக்கிறேன். சோ அதுல நான் ஒரு 5 kg குறைச்சு ஒரு 85 வரலாம் அப்படின்னு என்னோட பிளான். சோ அது இதுக்கு மேல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் லாங்கா டிராவல் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ அந்த டிராவலிங் நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்.
போய் பாருங்க போட்டுட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்துருங்க.